ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.8 ஐந்தாம் கணக்கு. சுருக்குக, 2 நம்பர் தசம அறிவியல் குறியீட்டில் கொடுத்து கூட்ட சொல்கிறாங்க, இங்கே கழிக்க சொல்கிறாங்க, இங்கே பெருக்க, இங்கே வகுக்க. பார்க்கலாமா? 2.757 + 1.23 × 10⁸. ஸோ முதல்ல இங்கே 10⁷, இங்கே 10⁸ இருக்கு. ரெண்டுக்கும் மேக்ஸிமம் காமனாக 10⁷ வெளியே எடுத்துக்கிடலாம். 2.75 × 10⁷ வெளியே எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 10⁸ 7 × 1 எழுதிக்கலாம்ல, ஷார்ட்டாக பண்ணலாம். இப்போ ரெண்டுக்கும் காமனாக 10⁷ வெளியே எடுத்துறேன். இங்கே 10⁻ இருக்கும். ஸோ நான் வெளியே எதை எடுக்க போகிறேன்? 10⁷ வெளியே எடுத்துக்கிறேன் காமனாக. இப்போ என்ன ஆகும்? அது 2.75 + ஒரு 10 மல்டிப்ளை பண்ணையில் 12.39. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணு. 12.3 2.75 ஆட் பண்ணையில் இப்படி சைடில் எழுதி தான் ஆட் பண்ணணும். டிஜிட்டுக்கு நேராக வைக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணையில் 15.05. அகெயின் நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதையில் இடது பக்கம் ஒன்று தள்ளையில் × 10⁹ வந்துடும். ஸோ லாஸ்டில் 10⁸ ஆயிடும். எப்படினாலும் சுருக்கி ஃபைனலாக கொடுக்கையில் அறிவியல் குறியீட்டில் கொடுக்கும். ஃபஸ்ட்டு சம் ஆன்சர், அடுத்து செகண்ட் சம். 1.598 × 10⁷ 4.58 × 10⁹ ஸோ இங்கே 17, இங்கே 15 இருக்குது. 15 காமன் எடுத்தால் இங்கே மிச்சம் 2 வந்துக்கணும். அதை விரித்து எழுதுறேன். 10⁷ × 10⁹ எழுதிக்கணும். ரெண்டுக்கும் 10⁵ வெளியெடுக்கையில் இங்கே 2 ரெண்டு இது வரணும். அப்போ இந்த பக்கம் தள்ளணும். 1, 2 டிஜிட் தள்ளணும். ஓகே, இதை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அகெயின் இது அறிவியல் குறியீட்டுக்கு வரையில கிட்டு 1.5522 × 10⁹ 2 டிஜிட் நகர்த்திருக்கேன். 1, 2 டிஜிட் ஆன்சர் 10⁷ தேர்ட் சம். முதல்ல நம்பர்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கிடுவோம். 10⁷ கலெக்ட் பண்ணுவோம். 10⁻ + 10, 10⁻ − 3 என்ன ஆயிரும்? 10⁷ + 7 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை எத்தனை டிஜிட் தள்ளணும்? இங்கே 2, இங்கே 2னா 4 டிஜிட் தள்ளிடு. ஆன்சர் மல்டிப்ளை பண்ணையில் அங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட் இருந்ததுன்னா 4 டிஜிட் தான் தள்ளி பாயிண்ட். ஃபோர்த்து சம் டிவைட் பண்ண போகிறேன். 10⁷ மேலே கொண்டு போய்க்கிறோம். இந்த நம்பர்ஸ் 2 டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே 1 இல்லாட்டினா நம்ம 0 போட்டுக்கிடலாம்.
கீழே இருக்க ஃபைவ் மேலே போச்சுன்னா மைனஸ் ஃபைவ் ஆகும். டென் பவர் மைனஸ் ஒன், இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். டென் பவர் மைனஸ் ஒன் இதையும், இல்லை லாஸ்டில் இதை பண்ணிக்கலாம், இதை டிவைட் பண்ணிக்கிடுவோம். இதில் டூ டிஜிட் இருக்குது, இது ஒன் டிஜிட் இருக்குது. ஸோ ரெண்டையும் முதல்ல நான் தூக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், மேலே இங்கிலே ஹண்ட்ரடால் முதல்ல நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எயிட் ஃபோர் ஒன் ஆயிரும், இங்கே ஃபோர் த்ரீ ஜீரோ ஆயிரும். டூ டிஜிட் நம்ம தள்ளணும், அப்போ ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணி. இந்த டெசிமலை நம்ம எடுத்துகிட்டு டிவைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே டூ டிஜிட் இருக்குது, இங்கே ஒன் டிஜிட் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக மேலே இங்கேலையும் டூ ஜீரோ ஜீரோ சேர்க்கையில் மேலே டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கையில் ரெண்டு ஜீரோ போயிடும், இங்கே ஒரு ஜீரோ தான். ஓகே, இப்போ எயிட் ஃபோர் ஒன்னை ஃபோர் த்ரீ ஜீரோவால் டிவைட் பண்ணும். ஸோ ஒன் ஒன் ஃபோர் லெவன் லெவன், ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறோம், பாயிண்ட் வைப்போம், நைன் டைம்ஸ் போடுவோமா? ஒரு ஜீரோ, சிக்ஸ் டைம்ஸ் போட்டாலும் ஜீரோ, எயிட்டு ஒன்று, ஃபைவ் டைம்ஸ் தான் வரும். ஸோ அகெயின் சிக்ஸ் டைம்ஸ், அப்போ அப்ராக்சிமேட்டாக அப்படி நிப்பாட்டிடலாம் நம்ம. இப்போ சிக்ஸ் டைம்ஸ் போட்டாலும் இங்கே அதிகமாக வருது, ஸோ ஃபைவ் டைம்ஸ் போடுறேன். த்ரீ ஃபிஃப்டி இப்படி வருது, அகெயின் எயிட் டைம்ஸ் போடுறேன். ஓரளவுக்கு நெருக்கி முடிச்சு விடுங்க. ஓகே, இதோட நிப்பாட்டிக்கலாம். ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட் இன்ட்டு டென் டு த பவர் மைனஸ் ஒன்று தான் இதோடைய ஆன்சர் கிட்டத்தட்ட.